வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் தாட்சா. தாய்வான் சீனாவின் ஒரு பகுதியாக இருக்கவில்லை என்று அமெரிக்க ராஜாங்க செயலர் மைக் பொம்பியோ நேற்று கூறியதற்கு ஆவேசமாக பதிலடி கொடுத்துள்ளது சீனா. தமது நாட்டின் இறையாண்மையை அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறியுள்ளது சீனா. தாய்வான் தொடர்பாக அமெரிக்கா இதுபோல ஒரு கருத்து கூறுவதும் அதற்கு சீனா பதிலடி கொடுப்பதும் ஒன்றும் புதிதான விஷயமல்ல, அவ்வப்போது நடப்பதுதான். ஆனால் இம்முறை இவர்களது வார்த்தை மோதல் முக்கியமாக கவனிக்கப்படுகிறது. காரணம், ஜனவரி 20 பின் அமெரிக்க அரசின் வெளியுறவு கொள்கைகளில் என்னென்ன மாறுதல்கள் ஏற்படலாம் என்று பலரும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான நேரத்தில் தற்போதைய அமெரிக்க நிர்வாகம் உணர்திறன் அதிகம் உள்ள சில சிக்கலான விஷயங்களில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டு போகலாம் என்ற கருத்து பரவலாக உள்ளது. இதனால் அமெரிக்காவின் அதி உணர்திறன் உள்ள விஷயங்களில் ஒன்றான அமெரிக்க சீன தகராறில் யார் என்ன செய்கிறார்கள் என்பது முக்கியமானதாகிறது. தாய்வான் சீனாவின் ஒரு பகுதியாக இருக்கவில்லை என்று குறிப்பிட்ட மைக் பொம்பியோ, இது அமெரிக்கா நீண்ட காலமாக கடைபிடித்து வரும் கொள்கை. அமெரிக்க ஜனாதிபதி டிரேகன் காலத்திலிருந்து இதில் எந்த மாற்றமும் கிடையாது. தாய்வான் என்ற தனிநாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா வெளிப்படையாக செய்யும் என்றார். இதற்கு பெய்ஜிங்கில் சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் வாங் வென்பின், தாய்வான் சீனாவின் தவிர்க்க முடியாத பகுதி என்றும் பொம்பியோ சீனா அமெரிக்க உறவுகளை மேலும் சேதப்படுத்துவதாகவும் கூறினார். சீனாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடும் எந்த ஒரு நாடும் சீனாவின் உறுதியான எதிர் தாக்குதலை சந்திக்கும் என்று நாங்கள் பொம்பியோவுக்கு உறுதியாக சொல்கிறோம் என்று கூறிய அவர், சீனாவின் உறுதியான எதிர் தாக்குதல் எது என்பதை விரிவாக கூறாமல் விட்டுவிட்டார். இவர்களது இந்த வார்த்தை போருக்கு தாய்வான் நன்றி கூறியுள்ளது. தாய்வானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஜெவான் ஓ பொம்பியோவுக்கு அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். தாய்வான் ஒரு இறையாண்மை கொண்ட சுதந்திரமான நாடு, நாங்கள் சீனாவின் ஒரு பகுதியாக இல்லை. இதை உரக்க கூறிய அமெரிக்காவுக்கு எமது நன்றிகள் என்றார் அவர். தாய்வான் அதிகாரிகள் அடுத்த வாரம் பொருளாதார பேச்சுவார்த்தைகளுக்காக வாஷிங்டனுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார்கள் என்பதையும் கூறி பெய்ஜிங்குக்கு மேலும் எரிச்சல் ஊட்டினார் தாய்வானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர். அமெரிக்காவில் தேர்தல் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் தாய்வானுக்கான பல $1 பில்லியன் இராணுவ சாதன ஒப்பந்தங்கள் அறிவிக்கப்பட்டன. அந்த ஒப்பந்தங்கள் வெள்ளை மாளிகையால் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு செனட்டின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளன. செனட்டின் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு ஒப்பந்தங்கள் செய்வதற்கு சில மாதங்கள் ஆகலாம். அதற்குள் வெள்ளை மாளிகை கைமாறிவிட்டாலும் செனட்டின் ஒப்புதல் கிடைக்கலாம். ஏனென்றால் தற்போது வந்துள்ள தேர்தல் முடிவுகளில் அமெரிக்க செனட்டில் இரு கட்சிகளும் கிட்டத்தட்ட சம பலத்துடன் இருக்க போகின்றன. இதனால் ஜனவரி 20 முன் தற்போதைய அரசு செய்யும் இது போன்ற நடவடிக்கைகளில் புதிய அரசு சுமந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். ஆயுதம் கொடுத்ததும் புதிய அரசின் தலையில் விழும். உருவாக்கப்பட்ட மோதலும் புதிய அரசின் தலையில் விழும். நாள் ஜனவரி 20 நெருங்க நெருங்க இது போன்ற பல முடிச்சுக்கள் விழுவதை பார்க்க கூடியதாக இருக்கும். அதுவும் முழுமையான சீன எதிர்ப்பாளரான ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ புகுந்து விளையாடுவார் என்று எதிர்பார்க்கலாம்.